அமெரிக்காவை விட இந்தியாவில் அதிக அளவில் தடுப்பூசி போடப்பட்டுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது இந்தியாவில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி கடந்த ஜனவரி பதினாறாம் தேதி தொடங்கிய நிலையில் தற்போது பணிகள் தீவிரமடைந்துள்ளன நேற்று ஒரே நாளில் பதினேழு லட்சத்து இருநூற்று அறுபத்தி எட்டு தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக போடப்பட்டு தடுப்பூசிகளின் எண்ணிக்கை முப்பத்தி இரண்டு கோடியே முப்பத்து ஆறு லட்சத்து அறுபத்து மூன்றாயிரத்து இருநூற்று தொன்னூற்று ஏழாக அதிகரித்துள்ளது இதில் முதல் தவணையாக இருபத்தாறு கோடியே அறுபத்தொன்பது லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று எழுபத்து எட்டு பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டது இவர்களில் ஐந்து கோடியே அறுபத்தி ஏழு லட்சத்து இருபத்து ஒன்பதாயிரத்து நானூற்று பத்தொன்பது பேர் இரண்டாவது தவணை தடுப்பூசி போட்டுக் கொண்டுள்ளனர் தமிழகத்தில் இதுவரை ஒரு கோடியே ஐம்பது லட்சத்து இருபத்து மூன்றாயிரம் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன இந்நிலையில் அமெரிக்காவை விட இந்தியாவில் அதிக அளவில் தடுப்பூசி போடப்பட்டுள்ளது அமெரிக்காவில் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி தடுப்பூசி போடும் பணி தொடங்கிய நிலையில் இதுவரை முப்பத்தி இரண்டு கோடியே முப்பத்து மூன்று லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் தடுப்பூசிகள் போடப்பட்டுள்ளன அதேநேரம் இந்தியாவில் முப்பத்தி இரண்டு கோடியே முப்பத்து ஆறு லட்சத்தை தாண்டியுள்ளது பிரிட்டனில் ஏழு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் தடுப்பூசிகளும் ஜெர்மனியில் ஏழு கோடியே பதினான்கு லட்சம் தடுப்பூசிகளும் போடப்பட்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன தடுப்பூசி செலுத்துவதில் இந்தியா சாதனை படைத்திருப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக டுவிட்டரில் வெளியிட்டுள்ள பதிவில் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் வேகமடைந்திருப்பதாகவும் இது தொடரும் என்றும் கூறியுள்ளார் அனைவருக்கும் இலவசமாக தடுப்பூசி வழங்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளார் தடுப்பூசி செலுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள பணியாளர்களுக்கு பாராட்டுகளையும் பிரதமர் நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்